இன்னைக்கு டைரக்டா விஷயத்துக்கு வரங்க. இன்னைக்கு புது படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன படம் பாத்தீங்கன்னா சுல்தான். ஆமா, இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்குல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதர் லாங்குவேஜ் வியூவர்ஸ் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் பார்த்து புரிஞ்சுங்க. ஓகே, எப்படியாவது எல்லா லாங்குவேஜும் கத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்து நான் பேசுறேன். ஓவரா பேசாத, எல்லா லாங்குவேஜ் கத்துக்கிட்டு நீ வந்து என்கிட்ட பேச போற, இப்படிதான் நீங்க திட்டுறீங்க. ஓகே சரி, இப்போ ரிவ்யூக்கு போயிடலாம். இந்த படத்தை பத்தி நான் என்ன சொல்ல போறேன்னு பார்க்கலாம். அடியாட்கள்லாம் வந்து அந்த ஊர் மக்களை வந்து கஷ்டப்படுத்துவாங்க, துன்படுத்துவாங்க, அப்புறப்பட்டவங்க அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த ஊர் மக்கள் வந்து நெப்போலியனை போய் பார்க்க போவாங்க. நெப்போலியன் யாருன்னா, அவர் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் லீடர். அந்த லீடர் சுற்றி பார்த்தீங்கன்னா 50-60 அடியாட்கள் இருப்பாங்க. சரி, நெப்போலியன் அவங்க சொன்ன ஒரு ரெக்வஸ்டுக்காக அடியாட்கள் அந்த ஊருக்கு போவாங்க. கூட யார் போவாங்கன்னா அவரோட பையன் கார்த்திக். ஓகே, கார்த்திக்கு தெரியாது எதுக்காக போகிறாங்கன்னு. போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் நடக்குது. ஓகே, என்ன பண்ணுவார், கார்த்திக் அடித்து தூள் கலப்பிடுவார். அந்த அடியாட்களை வில்லேஜில் அட்டூழியம் பண்ணுற அடியாட்களில் தூள் கலப்பிடுவாருங்க. இதுதான் படத்தோட கதைங்க. ஓகே, ஹீரோயினை பார்ப்பாங்க, அந்த ஊரில் ரொமான்ஸ் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சொல்கிற ஒரு வார்த்தைக்காக என்ன பண்ணுவார்னா கார்த்தியோட அடியாட்கள் வந்து விவசாயம் பண்ண வைப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். முக்கியமாக நெப்போலியன் என்ன ஆவார் படத்தை பாருங்கள், புரியும். இந்த படத்தை பற்றி 3 மைனஸ் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மைனஸ் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரோல் எப்படி இருக்கு தெரியுமா, அந்த படத்தில் ஃபுல் டிஷர்ட் ஜீன்ஸில் இருப்பார், அப்புறம் ஃபுல் ஃபார்மல்ஸில் இருப்பார். எப்போ பார்த்தாலும் கனவுலே இருப்பாருங்க, ஹீரோயினை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பார். ஆமாங்க, கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவரோட அடியாட்களை வச்சு விவசாயிகள் பண்ண வைப்பார். ஆனால் ஒரு சீனில் கூட கார்த்திக் விவசாயம் பண்ணுற மாதிரி சீன் வரவே வராது. கையில் குச்சியோட தான் அணிஞ்சிட்டு இருப்பார், ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாருங்க. இதுதான் இவரோட ரோல். ஓகே, இதிலேருந்து என்ன தெரியுது, இந்த படம் வந்து கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஹீரோவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக கார்த்தியை வந்து ஒரு வேஷ்டி சட்டை கூட நான் பார்த்ததே கிடையாது, ஏதோ ஒரு பாட்டில் வருவாருங்க. ஆமாம், அவ்வளோ. இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னு இன்டைரக்டாக சொல்லலை, டைரக்டாக நான் சொல்லிட்டேன். இப்போ செகண்ட் மைனஸ், படத்தோட செகண்ட் மைனஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி ஐடியாங்க. டைரக்டர் வந்து இந்த படத்தில் ரொம்ப நம்மளை வந்து சிரிக்க வைக்கிறதுக்காகவே நிறைய கிரியேட்டிவிட்டி பண்ணார். அதில் பெஸ்ட்டு கிரியேட்டிவிட்டின்னு இப்போ நான் சொல்கிறேன். என்னென்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து கார்த்திகை வந்து அடிக்க வருவாங்க. ஆனால் கார்த்திக் என்ன சொல்லுவார்னா, அடிக்கிறவங்ககிட்ட என்ன சொல்லுவார்னா, என்னை சத்தம் போடாமல் ஃபைட் பண்ணணுமா, அது எப்படிங்க முடியும். ஓகே, என்கிட்ட கேட்காதீங்க, டைரக்டர்கிட்ட கேளுங்க. சரி, சண்டை நடக்கும். சண்டை நேரத்தில் என்ன ஆகும்னா ஆல்கஹால் கொட்டிடும், மண்ணில் கொட்டிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, கார்த்தியோட அடியாட்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆல்கஹாலுக்கு மண்ணில் கொட்டும் போது அந்த ஸ்மெல் வரும். உடனே அந்த ஸ்மெல்லை நினச்சிட்டு எல்லா அடியாட்களும் வந்து எந்திரிப்பாங்க. எந்திரிப்பாங்கன்னா கண்ணை மூடிட்டே எந்திரிப்பாங்க. உடனே என்ன பண்ணுவார்னா கார்த்திக் உடனே போய் அந்த ஆல்கஹாலை வந்து மண்ணை வச்சு மூடிடுவாங்க. உடனே அடியாட்கள் என்ன பண்ணுவாங்க, தூங்கிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த சீனை சொல்லும் போது நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, ஐயோ செம காமெடியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டீங்களா? நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா படம் பார்க்கும்போது தலையில் நடிச்சுக்கிட்டேங்க. டேரக்டரு நினச்சிக்கிட்டாரு என்னன்னா, இந்த மாதிரி சீன் வச்சா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க, வெளியே போயிட்டுலாம் சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டாரு. வெளியே வந்து உங்ககிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி சூப்பராக ஐடியா க்ரியேட் பண்ணிட்டாங்க, அவார்டு தான் கொடுக்கணும் சொல்லிட்டேன். ஸோ செகண்ட் மைனஸ் கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ். இந்த சீன் மட்டும் இல்லைங்க, நிறைய சீன் இந்த மாதிரி இருக்குது இந்த படத்தில். ஓகே, இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ரேங்கிங் ஹீரோயினுக்கு தான் போவோம். காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஹீரோவை மறைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுதான் அவங்களோட கேரக்டர் பிளே. அது மட்டும் இல்லை, ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஒன்றுமே கிடையாது இந்த படத்தில். இவங்களை யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல, ஹைலி ரெக்கமெண்டட் போல. சரி, ரெக்கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பெரிய மனசு, தாராள மனசு. ஓகே சரி, இப்போது மைனஸ் 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 சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, டைரெக்டாக கன்க்ளூட் பண்ணிடுறேன். என்ன கன்க்ளூட்னா, இந்த படத்தை பற்றி கன்க்ளூட்னா என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் மூவி. கேங்ஸ்டர் மூவியிடம் முக்கியமாக என்ன நடக்கும்னா ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக நடக்கும், அதுதான் படத்தோட மெயின். ஆனால் இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ சூப்பராக இல்லை, அவ்வளோ இல்லை, சுத்தமாக இல்லை. ஏன்னா என்ன சீன் நடக்க போகுதுன்னு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இந்த